1 ஸ்பூன் வறுக்கத்தமல்லி 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் 3 வரமிளகாய் 1 பட்டை 3 லவங்கம் 1 ஏலக்காய் தேவையான அளவு மிளகு இப்ப நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் உப்பு கொஞ்சம் இப்ப நம்ம முதல்ல அரைச்சு வச்ச மசாலா விளதை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கழுவி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன்லயே தண்ணி விடும் அதனால இப்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கணும் நல்லா வேக வைத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்க்கணும்